ராமநாதபுரம் தொகுதிக்கு அவர் கிடைச்சிருக்காரு. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஒரு பிரசாதமாக நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான். அவருக்கு வந்து ஒரு இனிமேல் இந்த ராம்நாட்டுக்கு இந்த வறண்ட பூமிக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கணும்னா அது தலைவர் ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் முடியும். இல்லை, அவர் தேனி தொகுதி, பெருவிகுளம் தொகுதியெல்லாம் வந்து அவர் வருஷமாக இருந்திருக்காப்புல, அங்கே எல்லா கட்டமைப்பும் அந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அதனால் அந்த மக்கள் வந்து எப்படி பயனடைஞ்சாலும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் பயனடைவாங்க. எங்கள் ஐயா நல்லது தான் செஞ்சுருக்காரு, எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்காரு. எங்கள் நாங்கள் பலாப்பழ சட்டத்துக்கு தான் ஓட்டு போடணும். இங்கே எல்லா மக்களும் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் ஐயா அவங்க நிற்கிறாங்க. அதனால் எங்கள் ஓட்டு பலாப்பழ சட்டத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும். ஆ, எங்களோட ஓட்டு ஐயா பண்ணி வச்சிருக்காரு, அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து ராம்நாத் மாவட்டத்தில் வந்து வெற்றி சின்ன பலாப்பழ சின்னம் தான். மக்களுக்கு வந்து நல்லா செஞ்சுருக்காரு இது வரைக்கும். நாங்கள் வந்து தேனி மாவட்டத்துலேருந்து எல்லா மாவட்டத்தையும் அவர் பார்த்துருக்காரு. அதனால் ஐயா வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ராம்நாத் மாவட்டம் வறட்சியான பூமியில் உள்ளது இது. அதனால் ஐயா வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சொத்து பூமியாக மாற்றுவார் அவர் ஐயா கண்டிப்பாக.